வணக்கம். இப்போ நாம க்ரூட் ஆயிலில் 1 மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா செப்டம்பர் 27, டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12 o'clock மேல் ஆகுது. ஸோ இது எப்பயுமே கமாடிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜென்ரலாக ட்ரேடிங் பண்ணுறது வந்து ஒரு 12 o'clock அப்புறம் தான் வந்து பண்ண சொல்லுவோம். ஏன்னா மார்க்கெட் வால்யூம் இந்த மூவ்மெண்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12 o'clock அப்புறம் தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டினா டேரெக்டாக ஈவினிங் டைமிங்கில் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட்டில் ஒரு 12 o'clock அப்புறம் என்ன மாதிரி கால்ஸ் வந்து இந்த சார்ட்டில் ஜென்ரேட் ஆகுது, ஜென்ரேட் ஆகிற கால் எப்படி ஒர்க் அவுட்டாகுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பயிங் ட்ரெண்ட் போய்கிட்டு இருக்குது, அதனால தான் உங்களுக்கு கேண்டில் பார்க்க க்ரீன் கலரில் இருக்குது. பட் ஒரு 12 o'clock அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக நமக்கு இப்போ கால் ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா செல் கால். ஸோ செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 5526 செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ செல்லிங் ட்ரெண்ட் செல் கால்ன்றனால ஃபஸ்ட்டு கேண்டில் கலரே வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ யார் வேணாலும் ஜஸ்ட் இந்த சார்ட்டை பார்த்தோன்னே ஓகே கேண்டில் கலர் வந்து ரெட் கலரில் இருக்குது, இப்போ செல்லிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அடுத்து என்ன பாயிண்ட்ல என்ட்ரி எடுக்கலான்றது அதிலே இருக்குது, செலட் 5526. கீழே இருக்க ரெண்டு ரெட் கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அலர்ட் செகண்ட் அலர்ட் லைன். 5526 நம்ம செல் பண்ணுறோம். நம்ம எதிர்பார்க்குற மினிமம் ஃபஸ்ட் அலர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5512, செகண்ட் அலர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5498. ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட் அலர்ட்டான 5512 பிரேக் அவுட் பண்ணுதா, 5512 கிட்ட வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:41 ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனது 40 மினிட்ஸ் கழிச்சு இப்போ தான் ஃபஸ்ட் ஆரட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுது. ஸோ 5511 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டவுன் சைடில் இறங்கியிருக்கு. நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனது கிட்டத்தட்ட ஒரு 35 மினிட்ஸாக வந்து செல்லிங் பாயிண்ட்லேயே தான் ட்ரேடிங் வந்து போச்சு 5526. இப்போ ஒரு லாஸ்ட் 5 மினிட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கினதில் ஃபஸ்ட் ஆரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆகி ஃபஸ்ட் ஆரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:39 ஆகுது. நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆனதில் பையிங் ட்ரெண்டாக வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. மார்க்கெட் ரைஸ் ஆனதில் ட்ரெண்ட் மாறிடுச்சு. ஸோ பையிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றனால கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிடுச்சு. பை அட் 5523 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. மேலே ரெண்டு க்ரீன் கலர் லைன்ஸ் இருக்குல்ல, அதை ஃபஸ்ட் அரட் செகண்ட் அரட் லைன். 5523 வந்திருக்க அந்த கால் 5536 பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்றத தான் வெயிட் பண்ணி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு அதுக்கப்புறம் கிடச்ச பை கால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸாக வந்து பையிங் ரேஞ்சிலே ட்ரேடிங் போச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா சடனாக ரைஸ் ஆனதில் ஃபஸ்ட் அரட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சு. ஸோ 5523 வந்தது 5540 ரேஞ்ச் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து போச்சு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட்டில் பைசல் கால்ஸ் மாற்றி மாற்றி ஜெனரேட் ஆச்சு. ஜெனரேட் ஆன கால் இப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஒர்க் அவுட் வந்து ஆயிருக்கு. இந்த சார்ட்டில் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணோம், அதுக்கேற்ற மாதிரி கேண்டில் கலர்ஸை சேஞ்ச் பண்ணி கால்ஸ் நமக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். டெய்லி ஜஸ்ட் நம்ம அந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குற மட்டும்தான் நம்மளுடைய வேலையாக இருக்கும். அதில் பார்த்தோனாலே போதும், அதில் வர கால்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளால் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்க முடியும். சார்ட்டை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சார்ட்டை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.